இந்த கணக்கில் கார்மன் எல்லை அப்படிங்கிறது பூமியோட சீதோஷண நிலையும் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெளிப்பரப்பான வெட்ட வெளியும் சேரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கார்மன் எல்லை கடல் மட்டத்தில் இருந்து 62வது மைல் தொலைவில் இருந்து தொடங்குது. கடல் மட்டத்தில் இருந்து கார்மன் எல்லைக்கும் அதுக்கு மேலே உள்ள பகுதியை அவுட்டர் ஸ்பேஸ் அதாவது வெளிப்பரப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கடல் மட்டம் அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னும் சி சமம் 62 அப்படின்னும் எழுதலாமா? இப்போ கடல் மட்டத்தில் இருந்து பூமியோட உள்பரப்புக்கும் உள்ள சமமற்ற தூரத்தை எக்ஸ் மற்றும் சி அப்படின்னு குறிப்பிடலாம். சி அப்படிங்கிறது கார்மன் எல்லை. இப்போ நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில விவரங்களை கருத்தில் எடுத்துக்கணும். பூமி பரப்போட கடல் மட்டத்துக்கும் கார்மன் எல்லைக்கும் இடையில் உள்ள தூரத்தை எக்ஸை விட சி பெருசு அப்படின்னு எழுதலாம். அதாவது இதோ இந்த குறியை போட்டு அதை குறிப்பிடலாம். ஏன்னா சி சமம் 62 இல்லையா? இப்போ இதே விஷயத்தை நாம் உறுதிப்படுத்தலாமா? ஏன் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, கார்மன் எல்லை அப்படிங்கிறது பூமியோட சீதோஷண நிலைக்கும் வெளிப்பரப்புக்கும் இணைப்பு புள்ளியாக விளங்குது. புவியோட கார்மன் எல்லைக்கும் அதுக்கு மேற்பட்ட தூரமும் வெளிப்பரப்பாக இருக்கிறதுனால எக்ஸை விட சி பெருசு அப்படிங்கிறது சரியாக தானே இருக்கும்? சரி, இப்போ விடையை சரிபார்க்கலாம். சரியான விடைதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் போட்டுடலாம். பூமியோட மேற்பரப்புக்கும் கிராவிட்டின்னு சொல்லப்படுற புவியீர்ப்பு விசையில் உள்ள உறுதியான கருப்பு புள்ளிக்கும் அதாவது பிளாக் ஹோல்னு சொல்லப்படுற கருப்பு புள்ளிக்கும் உள்ள இணைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அதுக்குள்ள என்ன போய் விழுந்தாலும் திரும்ப வரவே முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போ கருப்பு புள்ளியில் உள்ள பொருளை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ கருப்பு புள்ளிக்கும் பாதுகாப்பான தூரத்துக்கும் இடையில் உள்ள சமமற்ற தூரத்தை இயை விட எக்ஸ் பெருசு அப்படின்னு எழுதலாமா? ஒருவேளை நீங்கள் அதுக்குள்ள விழ நேர்ந்தா பாதுகாப்பான தூரம் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக குறிப்பிட்டே ஆகணும் இல்லையா? சரி, இப்போ இதை சரி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஈயை தொடர வரைக்கும் உங்களோட பாதுகாப்பு உறுதியானது, அதனால் அதை ஈ அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதுக்கும் புவியோட மேற்பரப்புக்கும் இடையில் உள்ள தூரம் அதிகம் அப்படின்னு உறுதியாகுது. அப்போ நீங்க சொல்றது ரொம்பவே சரியான விடை. நல்ல வேளையா நாம அதுக்குள்ள விழாம தப்பிச்சிட்டோம்.